ஒன் மந்த் முன்னாடி நான் வேர்ல்டு டூர் சீசன் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நான் கேட்டிருந்தேன். அது நிறைய பேர் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. பட் அதில் ஒரு கமெண்ட் வந்துச்சு, என்ன அப்படின்னா, ப்ரோ பட் வேர்ல்டு டூர் 3 டேஸில் ஒரு சீசன் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எனக்கு வந்து என்ன ப்ரோ சொல்கிறா அப்படின்னு எனக்கு லைட்டாக டவுட் இருந்துச்சு. நான் போய் செக் பண்ணதில் தட்ஸ் ட்ரூ. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். என்ன அப்படின்னா, நானே ஒரு நாள் கேமுக்குள்ளே இருந்திருக்கேன், ஆனால் எனக்கு இந்த விஷயம் எனக்கு இப்போதான் எனக்கே தெரியும். ஸோ நம்ம ஒரு புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவோட நான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் அது ஒரு ஃபெயிலியரில் முடிஞ்சிச்சு. பட் எனக்கு அப்போ தான் ஒரு ஐடியா தோணுச்சு, ஏன் நம்ம இப்படி பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. என்ன விஷயம் அப்படின்னா, ஏன் இதை ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் கேம் பிளே நம்ம பண்ணக்கூடாது அப்படின்ட்டு, அதான் இந்த வீடியோ. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ஹரிஸ் கமர் ஃபேமிலி. ஸோ ஓகே, நம்ம கேம் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அந்த டூர் நம்ம ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவோம். ஸோ ஓகே, கேமுக்குள்ள அந்த அனிமேஷன் கூட பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே இருக்குது, சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ கேம் நம்மளுக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ ஓகே, நம்ம ஸ்டார்ட் டூர் அப்படி நம்ம கொடுத்துருவோம். ஸோ நம்மளை கண்ட்ரி சூஸ் பண்ண சொல்கிறாங்க. நம்ம எப்பவுமே வழக்கம் போல் இந்தியாவே நம்ம சூஸ் பண்ணுவோம். நீங்கள் கேம் ஓப்பன் பண்ணாலே தெரிஞ்சிருக்கும், இந்த சீசன் வந்து 1 டேக்குள்ளே நம்மளுக்கு முடிஞ்சிடும் அப்படின்ட்டு இதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஓகே, நம்ம எஸ் கொடுத்து நம்ம வந்துடலாம். ஓகே, இந்த அனிமேஷன் கூட நல்லா இருக்குங்க. ஸோ ஒரு உலக மேப் கொடுத்துருக்காங்க, நல்லாவும் இருக்குது. ஸோ எந்தெந்த கண்ட்ரியில் நம்மளுக்கு டோர்னமெண்ட்ஸ் இருக்குது அப்போ நம்மளுக்கு பின் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் நம்மளுக்கு பிளிட்ஸ் கப்பு தாங்க, அதாவது பிளிட்ஸ் சீரீஸ், அதாவது 2 ஓவர் மேட்ச் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அந்த மேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த அனிமேஷன் கூட நல்லா இருக்குங்க. ஸோ ஒரு பிளெயின்லேருந்து நம்ம இறங்கி பஸ்ஸில் ஏறி ஒரு ஹோட்டலுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு அனிமேஷன் காமிச்சிருக்காங்க, பக்காவாக இருக்குது இந்த அனிமேஷன். ஸோ கேம் எப்படி இருக்குது நம்ம பார்க்கணும். ஓகே, இந்த லாபிலாம் நம்மளுக்கு எந்த ஒரு சேஞ்சும் இல்லை, அது நார்மலாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு நம்மளோட எய்ம் என்ன அப்படின்னா, அந்த கேம் எப்படி இருக்குது அப்படி நம்ம பார்த்தலாம். கேமுக்குள்ளே போயிடுவோம். ஸோ கேமோட இன்டர்ஃபேஸ் எந்த ஒரு சேஞ்சும் இல்லை, வழக்கமான ஒரே கேமாக தான் இருக்குது. மேபி இந்த கேம் மட்டும் எந்த சேஞ்சும் இருக்காது, மற்றபடி எல்லாமே அந்த வேர்ல்டுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஓகே, நீங்கள் டைம் ஃபார் த டாஸ் நம்மளுக்கு இங்கே யார் கூட மேட்ச் அப்படின்னா பங்களாதேஷ் கூட தான் மேட்ச். இன்றைக்கி டாஸ் நம்ம போட்டிருக்கோம். டாஸில் ஜெயிச்சு என்ன பண்ணிங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா, என்ன பண்ணுவோமோ அதான் பண்ணுவோம், போலிங் தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். ஸோ அதே நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா எப்பயும் நம்ம சேஸ் பண்ணுறது தான் நம்மளுக்கு சேஃப்டி, அதான் நம்மளுக்கு கரெக்டாகவும் இருக்கும் கூட. அதே நம்ம எடுத்துக்கலாமே, எதுக்கு நம்ம கஷ்டப்பட்டுட்டு. ஸோ ரைட்டுங்க, பங்களாதேஷோட ஓப்பனர்ஸ் ரெண்டு பேர் இறங்கியிருக்காங்க. இன்றைக்கி எந்த அளவுக்கு அடி போகிறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. இன்றைக்கி நம்மளோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போதுன்னு நம்மளுக்கு தெரியல. மைக்கிறையிலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் என்னோடய பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு படும் கேவலமாக இருக்குன்ட்டு. இப்போ நம்ம பும்ரா நம்ம இறக்கியிருக்கோம். ஸோ பும்ரா இறக்குனா அப்படின்னா நல்லா பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் போடும் அப்படி நம்பிக்கையோட நம்ம ஃபர்ஸ்ட் பால் நம்ம போடுவோம். ஃபர்ஸ்ட் பாலே ஒரு டாட்டா ஸ்டார்ட் ஆயிருக்கு, பரவாயில்லையே சூப்பரு. ஸோ அடுத்த பால் தூக்கி விட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறப்ப அந்த இடத்துல ஒரு ஃபீல்டு இருக்கிற காரணத்தினால நம்மளுக்கு சிங்கிள் ஆறு கப்பல் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும், அதான் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம ஏக்கர்லேயே தான் நம்ம பந்து போடுறோம், எதனால அப்படின்னா அப்போ தான் தூக்கி அடிக்க மாட்டாங்க. ஸோ ஒன் செகண்ட் ஒரு சிங்கிள்லாம் ஓடி இருக்காங்க. ஸோ இப்போ கொஞ்சம் பவுலிங் லென்த் மாற்றி போட்டிருக்கோம்னு சொல்கிறப்போ ஒரு விக்கெட்டு, நான் ஒரு 3 பாலாக நம்ம தொடர்ந்து ஒரு ஏக்கராக தான் நம்ம போட்டுட்டு இருந்தோம். இந்த பால் கொஞ்சம் லென்த்து நம்ம மாற்றி போட்டோம், விக்கெட் நம்மளுக்கு உயர்ந்துடுச்சு, வேறு லெவல் போங்க. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம பக்காவாக யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்களேன். கொஞ்சம் மந்து இந்த டைம் நம்ம மாற்றி போட்டிருக்கோம், லென்த்து சேஞ்ச் பண்ணி போட்டிருக்கோம், விக்கெட் கரெக்டாக உயர்ந்துருக்கு. போடு, ஃபஸ்ட் விக்கெட் நம்ம இங்கே எடுத்திருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பிளேயர் இங்கே வந்திருக்காரு, பேர் தெரிலங்க. ஸோ ரைட், இப்போ இந்த டைம் நம்ம யாக்கரே போட்டிருக்கோம்னு சொல்கிறப்ப விக்கெட் போடு, பேக் டு பேக் ஒரு விக்கெட் நம்ம எடுத்திருக்கோம், ஹேட்ரிக் ஆஃப் விக்கெட்டுங்க. ஸோ பும்ரா வச்சு நம்ம போடுறப்ப நம்மளுக்கு வேற லெவலான விக்கெட் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ அவர் ரியலாகவே ஒரு பெஸ்ட் பவுலரு, நம்ம கேம்லேயும் ஒரு பெஸ்ட்டாக போட்டுட்டு இருக்காரு, ஹேட்ஸ் ஆஃப் தாங்க சொல்லணும். இப்போ ஹேட்ரிக்கில் நம்ம பும்ரா இருக்காரு. ஸோ கடைசி பால் ஒரு விக்கெட் எடுத்தார் அப்படின்னா வேற லெவலாக இருக்கும், பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. அண்ட் லாஸ்ட் பால் ஆஃப் திஸ் ஓவர், ஸோ தூக்கி விட்டுறாரு விக்கெட்டாக பார்க்கணும் இல்லை, ஃபீல்டர்ட்ட போயிருக்கு. ஒரு கப்பல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அவர் சிங்கிள் தான் கிடைக்கும், சிங்கிள் தான் கிடச்சிருக்கு நினைக்கிறேன். வேறு லெவலான போலிங் போங்க, தரமான ஒரு ஓவர். இப்போ நம்ம சுயல் மன்னன் சொல்லப்படுற ஜட்டு பாயை நம்ம இறக்கியிருப்போம். ஸோ ஃபஸ்ட் பால் ஆஃப் திஸ் ஓவர் அப்படின்னு சொல்கிறப்பே ஒரு வைடு, யோ சாமி, இந்த வைடு தொலை நம்மளுக்கு எங்கே போனாலும் விடாது போல இது. மைக்கரையும் ஓட்டில் இங்கேயும் நம்மளுக்கு விட மாட்டுது அப்படின்னு சொல்கிறப்போ ஒரு எல்பிடபிள்யூ போடு, பேக் டு பேக் நம்ம விக்கெட் மேலே விக்கெட்டாக நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம்.
ஸோ இவங்க ரிவ்யூ போவாங்க, கண்டிப்பாக போவாங்க, ஏன்னா நம்மளே ரிவ்யூ போவோம். இவங்க போகாமல் இருப்பாங்களா? கண்டிப்பாக போவாங்க. விக்கெட் வீணுங்க, வீணாக நல்லா செமையாக இருக்கும். ஸோ பிச்சிங் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா இன்லைன், இம்பேக்ட் இன்லைனு, பிச்சிங் இன்லைன் தான். விக்கெட் சிட்டிங்க போடு வேறு மாரி. அடுத்த விக்கெட் நம்ம எடுத்தாச்சு, தரங்க வேறு லெவலான ஒரு தரமான சம்பவம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அவங்க 10 ரன் கூட தாண்ட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த வேர்ல்டு டூர்லேயும் நம்மளுக்கு ஒரு கோல் செட் பண்ணியிருக்காங்க, அந்தமாரி இத்தனை விக்கெட் எடுக்கணும், இவ்வளோ ரன் அடிக்கணும் அப்படின்னு சில கோல்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, இதுவும் நல்லா தான் இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 5 பால் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப தூக்கி விட்டுருக்காரு, பட் அவங்க ஃபீல்டில் தான் போயிருக்கு. இந்த பால் ஒன்ஸ் அகைன் தூக்கி விட்டுருக்காங்க விக்கெட்னு நினைக்கிறேன். போடு அடுத்த விக்கெட்டுங்க. செம, என்னங்க பங்களாதேஷ் டீம் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட நம்ம 4 விக்கெட் நம்ம எடுத்தோம் இதுலேயே. ரன்னே பார்த்திங்க அப்படின்னா 5 ரன் தான். போகிறப்ப பார்த்தா அவங்க ரன்னோட நம்ம விக்கெட் தான் அதிகமாக எடுப்போம் பொழுது. அந்தமாரி வந்து ஆடிட்டுருக்காங்க, படும் மட்டமாக ஆடிட்டுருக்காங்க. ஈஸியாக அடிச்சிடலாம், ஒரு ஓவர் கூட நம்ம தேவையில்ல, ஒரு 3-4 பாலே நம்ம ஈஸியாக நம்ம சேஸ் பண்ணிடலாம் தான் நினைக்கிறான். அந்தளவு தான் இவங்க ஆடிட்டுருக்காங்க. ஸோ பார்க்கலாம் என்ன ஆகுது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் பிளேயர் இங்கே வந்திருக்காரு. ஸோ நம்ம கையில் பார்த்திங்க அப்படின்னா 3 பால் தான் இருக்குது. அடுத்த ஒரு எல்பிடபிள்யூ போடு அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க பேர் கேட்கல. ஸோ நம்மளுக்கு ஒன்று ஒரு 2 பால் தான் இருக்குது, நம்ம சும்மா கேட்டு பார்ப்போம். விக்கெட் வந்தால் நம்மளுக்கு நல்லது, இல்லைனாலும் நம்மளுக்கு பரவாயில்ல. ஏன்னா வந்து 2 விக்கெட் சும்மா தான் இருக்குது, நம்ம சும்மா கேட்டு விடுவோமே அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். ஸோ இம்பேக்ட் இன்லைனாக நம்ம பார்க்கணும், லைட்டாக மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இம்பேக்ட் வந்து அவுட் சைடு லெக்காக இருக்குது. ஸோ அந்த ஒரு காரணத்தால் நம்மளுக்கு விக்கெட் கிடைக்காது. ஓகே, விக்கெட் நம்மளுக்கு கிடைக்கல, இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ லாஸ்ட் 2 பால்ஸ் அவ்வளோதான், தூக்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாக்கி ஒரு 6. ஸோ இப்போ தான் நம்ம பேசிட்டு வந்தோம், என்ன வாயிடாது, இப்போ தான் வந்து அவ்வளோதான் வீசியை ஜெயிச்சலாம்னு சொல்கிறப்ப அடுத்தடுத்து 2 6 அடித்து தரமாக ஒரு முடிச்சு விட்டுருக்காங்க. ஸோ ஒரு 18-19 நம்ம சம்திங் அடிக்கணும், அடித்து அந்த மேட்ச் நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடலாம். நம்ம என்ன கான்செப்ட் வந்து என்ன கான்செப்டில் போயிட்டு வரோங்கன்னு நம்மளுக்கு தெரியல. ஏன்னா வந்து இது அப்படியே பக்காவாக ஒரு குயிக் மேட்ச் மாதிரி தான் இருக்குது. எந்த ஒரு சேர்ந்து வேர்ல்டு இருக்கான எந்த ஒரு இம்பேக்டும் எனக்கு தோணலை. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு கொடுத்த அனிமேஷன்லாம் பக்காவாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து சாதாரண மேட்ச் மாரி தான் இருக்குது. பெருசாக வந்து வரும் ஐயோ எல்பிடபிள்யூ ஃபஸ்ட்டு பாலே வந்து ஒரு எல்பிடபிள்யூ, என்னங்க கட் என்னடா டே என்னடா பண்ணுறீங்க. ஸோ ரிவ்யூ நம்ம கேட்டிருக்கோம், என்னடா அது நம்ம வேர்ல்டு டூருக்கு எந்த இம்பேக்டும் இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு இம்பேக்ட் கொடுத்துருவாங்க பிள்ளைக்கு. ஸோ ஒரு எல்பிடபிள்யூக்கான அட்டம்ப்ட் இருக்குது, ஃபஸ்ட்டு பாலே ஒரு எல்பிடபிள்யூ அட்டம்ப்ட்டு, பிச்சிங் இன்லைனு, இம்பேக்டும் இன்லைனு, விக்கெட் சிட்டிங்னு நினைக்கிறேன். ஈட்டிங்க சோலியும் முடிஞ்சிச்சு, ஃபஸ்ட்டு பாலே வந்து விக்கெட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவ்வளோதான், இந்த மேட்ச் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் போக போகுதுன்னு நினைக்கிறேன். என்ன நடக்கும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாலே வந்து ரோஹித் வந்து டக் அவுட் ஆகிட்டு போகிறாரு. என்னடா டேய் ஏன்டா அப்படி பண்ணுறீங்க. ஸோ நம்ம கிங் கோலியை நம்ம இறக்கியிருக்கோம். ஸோ இவர் ஒரு ஸ்டேபிளான ஒரு இன்னிங்ஸ் நம்மளுக்கு ஆடி கொடுப்பாரு. ஸோ இந்த பால் நம்ம பக்காவாக டாட் வச்சிடலாம், ஏன்னா வந்து நம்மளுக்கு நேரம் சரியில்லை, அதனால் டாட் வச்சிடலாம். ஸோ இந்த பால் நம்ம ரிஸ்க் எடுத்து நம்ம லாப்ட் போயிருக்கோம் அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு கரெக்டாக மாட்டி ஒரு 4 நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் அண்ட்ஸ் கம்ஸ் ஆஃப் டீம் இந்தியா. ஸோ நெக்ஸ்ட் ஒரு லாப்ட் தட்டி விட்டுருக்கோம், 2 லேட்டு அப்படின்னு நம்ம சொல்கிறப்ப தப்பிச்சிருக்கோம். ஒரு கப்புள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வேகமாக ஓடி இருக்கோம். ஸோ ஒன்ஸ் அகைன் நம்ம லாப் நம்ம போயிருக்கோம், ஒன்ஸ் அகைன் 2 லேட்டு, ஒன்ஸ் அகைன் அவுட்டு, இல்லை அவுட்டு. என்னங்க செம்ம கஷ்டமாக கொஞ்சம் அப்படியே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நம்ம கார்னர் பண்ணுறாங்க, போச்சு போங்க, வேர்ல்டு கம் ஈஸியாக இருக்கும்னு நினச்சேன், இம்பேக்ட் ஏற்படுத்தல நினச்சேன், இம்பேக்ட் ஏற்படுத்த ஆரம்பிக்குது. ஸோ இப்போ நம்ம ஷேர்ஸை நம்ம இறக்கியிருக்கோம். ஸோ ஒன்ஸ் அகைன் நம்ம கரெக்டாக கேப் பிக் பண்ணி அடிச்சிருக்கோம், ஒரு 4 நம்மளுக்கு கிடச்சிருக்கு கூட. ஸோ இந்த ஓவர் நம்மளுக்கு இதோட முடிஞ்சு அடுத்த ஓவர் நம்மளுக்கு போலிங் போட வந்திருக்காரு பங்களாதேஷ் டீமில். ஸோ ஒரு ஓவர் தான் இருக்குது, நம்ம இன்னும் ஒரு 8 ரன்ஸ் சம்திங் அடிக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு பக்கமான ஷாட்டு அப்படின்னு சொல்கிறப்ப பிடிச்சிட்டாரு, யாரா நீ எங்கேருந்துடா வரீங்க இந்த மாரிலாம். ஸோ நம்ம இன்னும் ஒரு 6 அடிக்கணும், எஸ் பர்ஃபெக்டாக டைம் இருக்குது, ஒரு 6 நம்மளுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லப்போ விக்கெட்டு அடங்கும். டீ பர்ஃபெக்டில் டைம் ஆயிடுச்சுடா, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க, பர்ஃபெக்டில் டைம் வந்துச்சு, ஒரு 6 நினச்சான், இல்லை இல்லை ரீப்ளே பார்ப்போம் என்ன தான் நினச்சி நம்ம பார்த்தே ஆகணும். எனக்கு ஒரு விஷயம் புரியல, லாஃப்டில் தட்டினா பர்ஃபெக்டில் கரெக்டாக டைம் ஆயிடுச்சு, அப்போ 6 ரன் போனோம், ஏன் அவுட் ஆனால்? இந்த கேமில் மட்டும்தாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எங்கேருந்துதான் வரீங்க நீங்களாம், நல்லா கடுப்பேற்றுறீங்களே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஹண்ட்டை நம்ம இறக்கியிருப்போம். ஸோ லாஸ்ட் பால்லாம் கிடையாது. ஸோ இந்த டைம் கரெக்டாக பர்ஃபெக்டில் டைம் ஆயிடுச்சு, அவுட்டாக 6 ஓகே. அப்போ அடே இந்த 6 நம்ம இந்த மேட்ச் நம்ம முடிச்சிருக்கோம். கொஞ்ச நேரத்தில் நம்மளை பீதி கிளப்பி விட்டாங்க, ஃபஸ்ட்டு பால் விக்கெட்டு,
கொஞ்சம் அப்போ தான் நம்ம ரன் ஸ்கோர் பண்ணுறப்போ ஒருத்து அடுத்து ஒரு விக்கெட்டு அடுத்து ஒரு சிக்ஸ் அடிக்கிறப்போ ஒரு விக்கெட்டுன்ட்டவங்க என்னென்ன பண்ணிட்டாங்க பாருங்களேன். ஸோ இந்த மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச் யார் அப்படின்னு நம்ம பும்ரா தான். கரெக்டாக அவரு தான் நம்ம கொடுத்தாகணும், வேறு வேணால் போலிங். ஸோ ஓகே, என்னோட ரேட்டிங் இந்த வேர்ல்டு டூருக்கு என்ன அப்படின்னா ஒரு 10 நான் ஒரு 7 அப்படி தான் கொடுப்பேன். பிகாஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவுட்டெல்லாம் நல்லா பண்ணிட்டாங்க, அந்த அனிமேஷன்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. பட் கேமுக்குள்ள எந்த ஒரு சேஞ்சும் இல்லை, அதே அப்படியே நார்மல் கேம் தான். ஸோ இதில் நீங்கள் ப்ளே பண்ணணும், அடுத்தடுத்து ப்ளே பண்ணணும்னா உங்களுக்கு டிக்கெட்ஸ் வேணும். அந்த டிக்கெட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு 2 டிக்கெட்ஸ் இருக்குது. ஸோ டெய்லி நம்ம ப்ளே 2 டிக்கெட் கொடுப்பாங்களா இல்லை ஏதாவது பெயிட் பண்ணி வாங்கணும்னு நம்மளுக்கு தெரியல, அது என்னென்னு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதேமாரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் கேமிங் ரிலேட்டடான கண்டென்ட் உங்களுக்கு வந்து சேரும். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான சந்திப்போம் அண்ட்